பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணும் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ் மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க போறப்பா வேலைக்கு நாலு பேர் வர வரைக்கும் இப்படித்தான் நீ ஊரை சுத்திக்கிட்டு இருப்பியா
பேசு கோளாருங்க மேனேஜர் இங்க உங்க வேலைய மட்டும் பாருங்க बादल छठे तो चांद का मुकदा दिखाई दे मजनू को तेरे उष्णु का जलवा दिखाई दे पुरीदा मुमताज नल्ला पुरी मेघम விலகினால் நிலவு பிரசன்னமாகும் இந்த காதல் பைத்தியத்திற்கு உன் அழகுமுக தரிசனம் கிடைக்கும் அத என்ன சொல்றீங்க எனக்கு அந்த பாக்கியம் அப்ப கிடைக்கும் மும்தாஜ் நேரா வரப்போ அஸ்ஸலாமு அலைக்கும் மேம் சாப் அலைக்கும் சலாம் தங்கச்சி நீ படிச்சு சீக்கிரம் பட்டம் வாங்கணும் மும்தாஜ் பிஏ னு போர்டு வீட்டுக்கு வந்தாலே மாட்டணும் அது என் கண்ணாலே பார்க்கணும் வரேனா ரைட் நான் வரேன் பாய் இந்தாங்க பாய் வீட்டு சாவி उड़िया நம்ம கிட்டே வாளாட்டா நாளைக்கு பாத்துக்கற ஒரு கை மீனா மீன் தா விக்கிற மீனா இல்ல திருப்பி கடல்ல கொண்டு போய் கொட்டி வேடிக்கை பாக்குற மீன் தாச்சா இன்னமே காலங்காத்தால கைய வைக்காத கஸ்மாலம்
அருமையான மீன், அத வறுத்து எங்க முதலாளிக்கு கொடுத்தேன் பாரு. சாப்பிட்டுட்டு நேத்துக்கு மத்தியானம் பாத்ரூம் குள்ள போனவர் பிடிஞ்சுதான் வெளியில வந்தாரு. எனக்கு நல்ல ரெஸ்ட். அதே மீன் இருந்தா கூட ஐயா, அது வேணா ஐஸ் மீன். மீனுக்கும் ஐஸ் வைக்கிறீங்க? எல்லாத்துக்கும் தான். இப்ப வச்சுக்கிற பாரு, புச்சா கேன மீன். மீன்லயுமா கேன இருக்குது? குந்தே பாரு பாரு, அல்வா அல்வா பாத்தியா? அல்வாவா? மீனா போடு. நாலு இத நான் குழம்பு வச்சு சாப்பிட மாட்டேன். கண்ணாடி தொட்டில போட்டு உன் நினைப்பு வந்தா தொட்டு தொட்டு பாத்துக்கிறேன். மகேஷ், ஆளு நடந்து பாடுறா. அவ ஒருத்தி வந்தா தாண்டா இந்த பஸ் ஸ்டாப் களை கட்டுது. ஆமாண்டா, உன் ஆள் அது மறந்துட்டேன் நானு. ஏண்டா தினம் ஒரு டிரெஸ் போட்டு வராள, ரொம்ப பணக்காரம் விட்டு போனோம். இருக்கு இருக்கும் இருக்கட்டும் இருக்கட்டும். பெரிய எடுத்து பொண்ணுனா ஏண்டா பஸ்ல போனோம், கார்ல தானே போனோம். வர மடையா, அவங்க அப்பா கஞ்சனா இருப்பான், பெட்ரோல் மிச்சம் பண்றதுக்காக இப்படி பஸ்ல அனுப்புறான். அங்க இன்னைக்கும் கோட்டை விட்டுறாத, அப்புறம் வாழ்க்கை பூரா நீ கண்ணியாவே இருக்க வேண்டியதுதான். டோன்ட் வரி, இன்னைக்கு ஒரு கை பாத்துற. ஆல் தி பெஸ்ட் ஹீரோ. தேங்க்யூ. மார்னிங் மேடம். 5E இப்பதான் போச்சு, இனிமே பஸ் எப்ப வருதோ? உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா என் மோட்டர் சைக்கிளே லிப்ட் குடுக்கறேனே. உடம்பு எப்படி கீது? இன்னா தில்ல இருந்தா உன் பின்னால குந்திக்கின்னு வர சொல்லுவ. நீ என்ன ராஜேஷ் கண்ணாவா? என்னப்பா பாக்குற, என்ன ஏமாத்தி இஸ்துக்கு போலான்னு பாத்தியா சோமாரி? என்ன போட்டு அடிக்கிறேனம் ஏன் பொம்பளை கிட்ட தகராறு பண்றே? நல்ல அடிமாவன, சரியா நேரத்துல கால வாங்கிட்டு போறிய. இவனுங்க எல்லாம் உனக்கு தோஸ்தா? உத உயோன்னு தெரிஞ்ச உடனே ஜெகா வாங்கினா இப்படி வா. என்ன யாரு நினைச்சின? ப்ரூஸ்லே தெரியுமா உனக்கு? யாரவ? உன் நெஞ்சில கேற மஞ்சா சோட்டா எடுத்துரு வேண்டாம். மாந்த, இந்த பிஸ்தாவுக்கு பின்னால மோட்டர் சைக்கிள நான் குந்திக்கிற வரணுமா? இவரு எனக்கு லிப்ட் தராம. என்னப்பா பெரிய எடுத்து பிள்ளை இப்படி சின்னத்தனமா நடந்துக்கலாமா? ஏய் மரியாதையா பேசுடா. எனக்கு டாப்போட தெரியண்டா. சைமன், இது உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். சம்பந்தம் இருக்கு, இவன் தங்கச்சி மாதிரி. இனிமே இந்த பொண்ணு கிட்ட லிப்ட் குடுக்கறேன்னு சொன்ன என்ன செய்வ? அத நான் சொல்ல மாட்டேன். தங்கச்சி பஸ் வந்துச்சு, நீ போமா. இன்னும் என்னப்பா பாத்துக்கிற போய? வண்டி
மூஞ்சில அழகு சொட்டு எந்த கழுதை உன்ன சீண்டாது. வண்டிய நேர நீ விடு, ரூட்ட நான் சொல்றேன். காலேஜ் எது இல்லையே? நம்ம காலேஜ் இங்க தான் பாக்கி இது. வரே பா, ரொம்ப டான்ஸ். தம்பி இங்க வா. அதோ போகுது அந்த பொண்ணு. அது எந்த கிளாஸ் டீச்சர் பா? அலமேலு வா, அது டீச்சர் இல்ல சார், இங்க தான் படிக்குது. அது ஒன்பதாம் கிளாஸ்ல மூணாவது வருஷம். அண்ணே முதலாளி வர்றாரு. என்னப்பா கடலுக்கு போகாம எல்லாரும் வாரத்தையே பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? மப்பு மந்தாரமா இருக்கு, ஒரு வேளை மழை வருமான்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க. வெயிலுக்கு பயந்து உழுகாம இருந்தா விவசாயி வாழ முடியாது, மழைக்கு பயந்து நீங்களும் கடலுக்கு போகாம இருந்தீங்கன்னா பொழைக்க முடியாதப்பா. அது என்ன முதலாளி அப்படி சொல்லிவிட்டீங்க? தண்ணிக்குள்ளதான் சார் ஆண்டவன் எங்க தடவை எழுதி விட்டான். அப்படி இருக்குங்க, மழைக்கு பயப்படுவோமா? அது இல்லைங்க, கொஞ்சம் நேரம் கழிச்சு போனா மீன் நிறைய கிடைக்கும், அதுதான் ரோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அது சரி, கேரளாவில் இருந்து அடுத்த வாரம் 10 படகு வருது நமக்கு. அதையும் எங்க கூப்பத்துக்கே வாட, உங்க பேரை சொல்லிக்கிட்டு நாங்க பொழைச்சுக்கிடுறோம். வாடகை எல்லாம் ஒழுங்கா தரதா இருந்தா அந்த 10 படகை உங்களுக்கே கொடுத்துறேன். ஆர்டர் பிளேஸ். குளோப் ஜான் இருக்கப்ப இருக்கு சார். ஆறு கொண்டாப்பா. இந்தாப்பா பயா புடிக்குதா? என்ன சார் சொல்றாங்க? ஒண்ணு இல்ல, குளோப் ஜான தமிழ்ல சொல்றாங்க. ஓ எப்படியோ சண்டையில ஆரம்பிச்சு காதல வந்து முடிச்சிருக்கிய. நமக்கு அந்த ப்ராப்ளமே கிடையாதுடா. பாத்தியா, கண்ணாலேயே பேசி புடிச்சிட்டேன். என்ன தங்கமான பொண்ணு தெரியுமா, ஜாஸ்தி பேசுறது கூட கிடையாதுரா, ரொம்ப ஷை டைப். வாமா வா, எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். ஹலோ சொல்லு. வா சாதா. ஏய் என்னடா ஊமைய, நம்மானு எவ்வளவோ பெட்டர் போல் இருக்க. ஐயோ எனக்கு இப்பதான் தெரியும். ஏமா உனக்கு பேபே பேச வராதா? கன்றாதி கன்றாதி, அதான் நீ அண்ணில இருந்து பார்வையிலே பேசுறியா? ஆமா, உன் அழகு கோஷிஷ் காதல் வேற. பொண்ண 10 ரூபாய் டிஃபன்டா இவளுக்கு. போடுறாங்க. அதுக்காக பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தெரிஞ்சியா இன்னத்துக்கு எல்லாம் இப்படித்தான் பாக்கம். அவனுக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தா அலமேல நம்ம முன்னாடி இறக்கி விடுவான். இது நம்ம குப்பத்துக்கே அவமானம்.
அவன் இடம் தெரியாம வந்து விளையாடுறான். இருக்கட்டும், கவனிச்சுக்கிறேன். பாய் வியாபாரம்லாம் எப்படி நடக்குது? ஏதோ அல்லா தேவல நல்லா நடக்குது. நடக்கட்டு நடக்கு. சாரி கேசப், வீட்டு பக்கம் தானே போறேன். மும்தாஸ் வீட்டுல சக்கரை இல்லேன்னு சொல்லிச்சு, இதை கொண்டு போய் கொடுத்துறியா? சரி பாய், இதுல கொஞ்சம் சக்கரை போடு. இதோ मुमताज நான் போயிட்டு வரேன். மா, சுபான் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். மீ ஜாதவ் கபலி, ஏ வண்டி நிறுத்திட்டே? என்னாச்சு? நானா நிறுத்தினேன், அதான் நின்றுச்சு. என்ன ட்ரபிள்? இந்த பாரு, எனக்கு வண்டி ஓட்ட தான் தெரியும், இந்த ரிப்பேர் மெக்கானிக் வேலை எல்லாம் தெரியாது. அடடடட, உன்னோட வந்தாலே பெரிய நியூசன்ஸ். சே இடியட். என்ன நீ ரொம்ப ஓவரா வரட்ற? நான் என்னமோ வேணும்னு வண்டி நிறுத்தினதால நீ நினைக்கிற. இந்த சாரி, நீ எடுத்துட்டு போ, நான் நடந்து போறேன். கபலி, இப்ப என்ன சொல்லிட்டேன்? ஏன் இப்படி வரட்ற? நான் அவசரமா வீட்டுக்கு போகணுமே. அப்ப பேசாம வண்டில இரு, நான் போய் மெக்கானிக் கூட்டிட்டு வரேன். உட்காரு. டைமன், டைமன். என்ன பாச்சு? எல்லாம் ஓகே. நீ சொன்ன மாதிரி நான் செஞ்சு முடிச்சிட்டேன். வண்டி நடு ரோட்ல நிக்குது. வெரி குட். நீ வெரி குட்ங்கற அந்த பொண்ணை என்ன எடிட்டுங்குது? ஏன் தலைய எழுத்து உனக்காக நான் வாங்க வேண்டியிருக்கு. பரப்பட பரப்பட நேரமாகுது. இதோ பா, என்ன இத வெச்சுக்க. சைமன், சீக்கிரம் பாத்து குடுத்துறே. கமிங் கமிங் கமிங். கபாலி, இந்த வண்டியை இப்பவே ரிப்பேர் பண்ண முடியாது. கொண்டு போய் வர்க்ஷாப்ல விடு, காதுல பாக்கலாம். ஐயோ, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வருவாங்க, நான் அவசரமா போகணுமே. ஒரு டாக்ஸி கூட கிடைக்காத இடத்துல வண்டி வந்து நிறுத்திட்டு இன்னொரு வாட்டி இடியட்டின்னு சொன்னா உன்னை நடுக்காட்டுல வண்டி விட்டுருவேன். பாவம்பா, வீட்டுக்கு போறதுக்கு ஏற்பாடு பண்ணுப்பா. சைமன், எனக்கு கொஞ்சம் வீட்ல வேலை இருக்கு, போ. மோட்டார் பைக்ல லிஃப்ட் குடுக்கறியா? ஐ அம் சாரி மேடம், எனக்கு ஒரு ஷாப்ல நிறைய வேலை இருக்கு. ஏதோ ஆசைப்பட்டு கேக்குறாங்க. என்னப்பா நீ? நான் யூசுவலா பொம்பளைங்களை மோட்டார் பைக்ல ஏத்த மாட்டேன். கபாலி, நீ புக்ஸ் வீட்டு கொண்டா, நான் நடந்தே போறேன். அடட, என்னங்க நீங்க? பரவாயில்லை, வாங்க. வாட் இஸ் தேர்? இந்த சைமன், கொஞ்சம் ஸ்பீடா போவா, இடுப்பு அணைச்சு பிடிச்சுக்க, இல்லனா கீழ விழுந்துருவேன். என்ன தைரியம் இருந்த? தங்கச்சியை மோட்டர் சைக்கிள் ஏத்திட்டு எங்க வீட்டிலேயே கொண்டு வந்து இறக்கி விடுவேன். ஏய், உனக்கு என்ன தைரியம் இருந்தா எங்க குப்பத்து பொண்ணை மோட்டர் பைக்ல உட்கார வச்சுக்கிட்டு என் கண்ணுக்கு முன்னாலேயே இறக்கி விடுவேன்? பதிலுக்கு பதில். அலமேலுக்கு எனக்கு இருக்கிற விஷயம் வேற, அதே மாதிரி எனக்கும் தங்கச்சிக்கும் இருக்கிற விஷயம் வேறேன்னு நினைச்சுக்கோ. என்ன சொல்லிட்டு போறான் பத்தியா? டேய் சங்கர், இப்ப நல்லா அவன் தலைமையில தட்டி வைக்கணும்டா. இல்ல, இன்னைக்கு உன் தங்கச்சிய மோட்டார் பைக்ல ஏத்திட்டு வரா, நாளைக்கு அவளோட பீச்ல டுவெட்டே பாடுவா. பதிலுக்கு பதில் டப்பிங் பண்ண பேர் எல்லாம் சொல்றான். சைமன், வரமண்டலத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, என்னை மன்னிப்பிறாக.
இதுல யாரும் தலையிடாதீங்க. இது என் சொந்த விஷயம். நீ பேசாம இது என் சொந்த விஷயம். வித்தியாசமா இருக்கு. நீயும் அந்த சதாசிவத்தோட மகதானே. அனாவசியமா எங்க அப்பாவை பத்தி பேசாதே. இப்பதானே சொன்ன பாம்பு குட்டி என்ன, அதுக்குள்ள எங்கிட்டயே படம் எடுக்கிறீ. ஏழைங்கன்னா அர்த்தம் இல்லாம பணக்காரங்களை எதிர்த்துக்கிட்டே இருக்கணுமா? உன் குப்பத்து புத்திய விட மாட்டேங்கிறியே. கைய விட, கைய விட்டுட்டா ஒண்ணு கொடுப்பேன். என்ன கொடுப்ப? முதல்ல கைய விட. வெறும் சாக்லேட்ட நான் என்னமோ நினைச்சேன். என்ன நம்ம கடப்பக்கமே ஆளை காணோம். எம்மீனும் கடல்ல பிடிச்ச மீன் தாயா? என்ன களிமண்ல செஞ்சு என்ன சொன்ன? அதனைய அப்படி கேக்குற? ஆமா, இப்ப வந்து மீன் தானா? இப்ப வந்துதான். தொட்டு பாரு, தொட்டு இருந்தா தொட்டு கொடு. மீனை பார்த்தா புதுசாத்தான் தெரியுது. இன்னாடி கஸ்மாலம், இந்த கனசாயமாவ கையிலேயே உன் டகுல் வேலையை காட்டுறியா? நாக்கு இஸ்து வச்சு அறுத்துருவண்டி. நீ கஞ்சாய் மகனா? நான் முச்சாவை பேசிடி. சும்மா ஏமாத்துற மனுஷன நீ தட்டுக்கு புள்ளான்னு பாக்குறியா? கம்மன் வர மனுஷனை பார்த்து பல்ல ஈனு இழுக்கிற, இஸ்து இஸ்து மூடுற, மசக்கறிய. இது ஒரு பயப்பா, நீ வாயா கிடைக்கு. ஏங்கல மீர் வாங்க மனுஷன நீ எப்படி இஸ்தாண்டா? அழைச்ச பாடு இன்னாடி சொல்றா, இன்னாடி இன்னாடி பல்லுகள்லாம் கழிச்சுட்டா கை வைப்பமே. இது என்ன தெரியுமா? பாத்துக்கிறியா?
என்ன தவிர இந்த அழகான உடம்ப மழை துளி கூட தொடக்கூடாது. அதை என்னால தாங்கிக்க முடியாது முத்தாஜ். காலமெல்லாம் நாம இப்படியே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க வெளிப்படையா சொல்லிட்டீங்க, என்னால சொல்ல முடியல. இருந்தாலும் பெரியவங்களா பார்த்து முடிவு செய்ய வேண்டிய விஷயம் இல்லையா இது? அது சரி, உனக்காக அப்பா இருக்கிறேன். நான் தான் யாருமே இல்லாத அநாத கட்டேன். ஒண்ணு செய்யட்டுமா? என்ன? பக்ரீத் பண்டிகை அன்னைக்கு உங்க அப்பாவை பார்க்க வர மாதிரி நான் உங்க வீட்டுக்கு வந்து நம்ம நிக்க விஷயமா பேசிட்டோமா? அது உங்க சாமர்த்தியம். நேரம் ஆயிடுச்சு, அப்பா தேடுவார், நான் வீட்டுக்கு போறேன். மழை இன்னும் விடலையே. நீங்க கூப்பிட்டதா தம்பி வந்து சொல்லிச்சு. ஆமா ஆமா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமா கலந்து பேசணும்னு தான் வர சொன்னேன். என்ன விஷயங்க? என் மனைவி கதீஜா இறந்ததுக்கு அப்புறம் கல்யாணமே வேண்டாம்னு தான் இருந்தேன். ஆனா திடீர்னு இப்போ அந்த ஆசை வந்திருக்கு. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தாராளமா செஞ்சுக்கலாமே. அப்படி என்ன உங்களுக்கு வயசாயிருச்சு? நீங்க நினைச்சா நிக்கா உடனே செஞ்சுக்கலாமே. நான் நினைச்சா மட்டும் போதுமா? அதுக்கு நீங்களும் மனசு வைக்கணுமே. என்ன சொல்றீங்க? உங்க மக மும்தாஜ நான் விரும்புறேன். அவளையே நிக்கா பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். என்ன சொல்றீங்க? என்ன யோசிக்கிறீங்க? உங்க மகளை எப்படி எனக்கு ரெண்டாம் தாரமா கட்டித்தரதுன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு இல்ல, கல்யாண செலவை பத்தி நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். எல்லா செலவையும் நானே ஏத்துக்கிறேன். இப்ப சம்மதம் தானே? சம்மதம் சொல்ல வேண்டிதானே முதலாளி. என் மக கல்யாண விஷயம் மன்னிச்சுக்க, நீங்க வேற இடத்துல பொண்ணு பாருங்க. சொல்லுபான்னு சொல்லக்கூடாது, சொல்லுங்க. சொல்லுங்க. துப்பார்க்கு துப்பாய
துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. அது பாம்பில்ல விலாங்கு மீன், அத பார்த்தா எப்படி பயந்துட்டிய? ஓஹோ, இதெல்லாம் உன் வேலை தானா? ஆமா, அடாடாடா என்ன தெரியும்ப்பா. சரி சரி, கையெடு. முடியலையே, என் ஜாக்கெட்டோட பின்னே உன் பனியில மாட்டிக்கிச்சு. ஐயோ, யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? சிகரெட் சிகரெட். முடியலையே, டைம் ஆச்சு, பிளீஸ் பின்ன எடுத்து விட. நான் உனக்கு கொடுக்குறேன், அதை நீ வாங்கிக்கிறதா இருந்தா இந்த பின்ன எடுத்து விடுறேன். முதல்ல எடுத்து விடு, அப்புறம் நீ கொடுக்கறத வாங்கிக்கிறேன். அடுத்தது, இப்ப நம்ம ரெண்டு பேரும் ஒரு பார்ட்டிக்கு போறோம். அங்க ஒரு ஃப்ரெண்ட உனக்கு நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன் வச்சுக்க, அவருக்கு என்ன சொல்லுவேன்? ஹலோ, ஹவ் டு யூ டு? கைப்பு அப்படி எல்லாம் பேசக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கோ, நீ என்ன முதல்ல தொட்டா நான் உனக்கு சாக்லேட் கொடுக்கறேன், நான் உன்ன முதல்ல தொட்டா நீ சிக்கன் கொடுக்கணும். ஓகே, அது என்ன? எனக்கு மட்டும் சாக்லேட், உனக்கு சிக்லேட். நான் கேக்குறது சின்ன குழந்தைங்க சாப்பிடுற சிக்லேட் இல்லம்மா. ஐ சி, நீ என்ன முதல்ல தொட்டாதானே. ஓகே, ரெடி. Thank you.
அங்கு சேபரஸ்தீகை ஏ ஓம் அஸ்தீகை ஜோஹர் அங்கு சேபரஸ்தீகை சிந்து நதி பூவே அடி சின்ன திருக்கிளே சிறு அன்னரடி பின்னல் இடவோடும் கலையே நடி லைலா யஹி தோ பியார் ஹே மொஹப்பத் கி நிஷானி ஹே நாளைக்கு காலையில ஆறு மணிக்கு நீ நானும் காஞ்சிபுரம் போறோம் ரெடி ஆயிரு. என்னப்பா விஷயம்? ஒண்ணு இல்லப்பா, எனக்கு தெரிஞ்ச இடத்துல ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணை நீயும் பாத்துட்டினா ஒரு நல்ல நாள் பார்த்து உங்க கல்யாணத்தை முடிச்சுடுவேன். அப்ப எனக்கு எதுக்கு இப்ப கல்யாணம்னு சொல்லுவேன்? ஆனா நான் என் கடமையை செய்யணும் பாரு, அதுக்காகத்தான். இப்படி ஒரு திருப்பமோ? ஒருவேளை அலமேலும் எங்க அண்ணன் விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்குமோ? இல்லன்னா உங்க அப்பா உங்க அண்ணனுக்கு இவ்வளவு சீக்கிரமா பொண்ணு பார்க்க போறாரு. பாவம் அண்ணன் ரொம்ப குழம்பி போயிருக்காரு. என்ன என்ன? ஒரு காரியம் பண்ணு சொல்லு. வேளாங்கண்ணி கோயிலுக்கு எதுக்கு? மாதா கோயில ஏதாவது வேண்டுதல் இருக்கா? அது இல்ல. அதான பார்த்தேன், நீ தான் கோயில் பக்கமே போக மாட்டிய, அப்புறம் எதுக்கு அங்க விடுற? அண்ணன் திருட்டுத்தனமா ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போகுது. அத பத்தி உனக்கு என்னடா? சொல்லத செய் பாரு. அத பத்தி உனக்கு என்ன? இந்த தலைக்கு தலை வேண்டாமே போச்சு. எனக்கு அவர முதலாளிதான், நீ முதலாளிதான். அஞ்சு மணிக்கு வேளாங்கண்ணி கோயிலுக்கா? ஓவரா உரி பண்ணி கண்ணாடிய கீழே போட்டுறாத. அவர் அஞ்சு மணிக்கு பிக்கப் பண்ணி கொண்டு போய் விட்டுட்டு வந்து பொண்ண நான் பிக்கப் பண்றேன். நேரம் கொஞ்சம் முந்தி பிந்தி ஆகும், நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஹலோ, மேனேஜர் இருக்காரா? நான் தான் பேசுறேன். அப்படியா? நீங்க ஒண்ணு தான். ஹலோ சங்கர், எதுக்காக இங்க வர சொன்னேன்? அவசரப்படாத, சொல்றேன். உன் ஜோடி வந்தாச்சு. அக்காவுக்கு தெரியாம தானே வந்திருக்கேன். என்னடா எல்லாம் சஸ்பென்ஸா இருக்கு? பாருடா, அலமேலு உன் கூட கூட்டிட்டு போய் 24 மணி நேரம் எங்கேயாவது தலைமறைவா இரு. 24 பேர். ஏய் வசந்தி. ஆமா, நாங்க எதுக்காக தலைமறைவா இருக்கணும்? இத பாரு, நீங்க ஊரை விட்டு போகணும், உங்க அப்பா வந்து தேடணும். யாருக்குமே தெரியாம இருக்க உங்க காதல் ஊருக்கு எல்லாம் தெரியணும், கல்யாணத்துல முடியணும். எப்படி நம்ம பிளான்? அடா அடா, இது முன்னாலே சொல்லிர கூடாதா? அத மேல வந்து விடுறேன். ஓகே, பை. நான் பொண்ணாளி வந்தா பொண்ணபடி வேலை கவனிங்க.
யார் அவன் மடைய மாதிரி காரை நடு ரோட்ல நிறுத்திருக்கா? வண்டி எப்படி அவனுக்கு யாருன்னு உனக்கு தெரியாது, எனக்கு நல்லா புரியும். ஏறு சீக்கிரம். ஐயா நான் என்ன செய்வேன்? எங்கே அனு போய் தேடுவேன்? மரியம்மா என்ன ஆச்சு? பாய் என் தங்காச்சிய காணோம். எங்க போனா? அவ எங்க போனான்னு தெரிஞ்சிருந்தா நான் ஏன் உன் கையில வந்து அலறி நிக்கிறேன்? ஐயா நான் என்ன பண்ணுவேன்? ஏன் தலையும் தம்பி அலமேல பாத்தியா? பாக்கலையாக்கா? ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? என்ன அலமேல காணுமா? டைமனு என் கையில சொல்லிக்காம எங்க இமா போக மாட்டாள். நான் இன்னாள் ஐயோ ஏக்க அலற அலமேல எங்க போய் போறா? என்ன அலமேல காணுமா? அங்க பெரிய முதலாளி சங்கர காணாம தேடிட்டு இருக்காரு. என்ன சங்கர காணுமா? ஓஹோ இப்பதான் புரியுது. என்னப்பா புரியுது? அப்ப உனக்கு இந்த வேளாண்மை கோயில திருட்டு கல்யாணம் என்ன சொல்றது கேளு. வந்து அலமேலவும் சங்கரும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறாங்க. நானே கண்ணாலே பாத்திருக்கேன். அவன் தான் அலமேல கூட்டிக்கிட்டு எங்க ஓடுறான். ஐயா 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 மரியாதா எம்மாரா மரியாதை எல்லாம் பூடிச்சே. இனிமே இந்த குப்பத்துல இருக்கிறவனுங்களா என்ன பார்த்து வாடி பண்ணுவாக்கா வாடி பண்ணுவாக்கான்னு ஏழை நம்ம பேசி நங்கு காட்டுவாளுங்களே. நான் இன்ன வாய போறேன். சைமன் ஏன் இப்படி அழுவுற? இப்ப என்ன நடந்து போச்சு? இனிமே என்னப்பா நடக்கணும்? ஓடி போட்டாளே. ஓடி போறா என்ன? ஓடி போறா திரும்பி உரத்தா போறாங்க. அக்கா நீதான் சொல்லிட்டு இருப்ப, என் தங்கச்சிக்கு நல்ல இடத்துல மாப்பிள்ளை வேணும், நல்லா படிச்சுக்கணும் சொல்லி. சங்கர் நல்ல பையன், நல்ல பணக்கார, நல்லா படிச்சிருக்கான். அவங்க திரும்பி வரட்டும், எல்லாம் கலந்து பேசி ஒரு நல்ல நாள் பார்த்து கல்யாணத்தை முடிச்சிருவோம். என்ன சலீம் நீ சொல்றது நியாயம் தான்? நீ சொல்றது நியாயம் தான். நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க என்ன சொல்றீங்க? செஞ்சிருவோம். வர எல்லாம் சரியா சொல்றாங்க, நீ என்ன சொல்ற? நான் என்ன சொல்றது நீ சொல்றதுதான் கறிக்கிட்டு. அப்ப அதே டேட்ல நம்ம கல்யாணத்தையும். என்னங்க இது? மோட்டார் சைக்கிள் எவ்வளவு நேரம் தான் ஊர்வலம்? சீக்கிரமா போங்க. அவசரப்படாத, நாம போற இடம் இன்னும் 5-6 மைல் தான் இருக்கு. 5-6 மைலா? இன்னும் 5-6 மைல், 50 மைல் மாதிரி. இப்படி போய் சேரது? சீக்கிரமா போங்க, ரொம்ப ஸ்பீடா போங்க. ஆடி நம்ம இடம் வந்துருச்சு, இறங்கு. அலமேலு அலமேலு I'm so sorry, Alamele.
நீதான் ஸ்பீடா விடு ஸ்பீடா விடுன்னு சொல்லிட்டு இருந்த. இப்படி ஸ்பீடாவே வந்து விழுந்துட்டியே. என்னமா பேசினேங்கடா? முதல்ல என்ன தூக்கி விடு. ஐயோ என்ன நீ பழைய பாசைய பேசிட்டு இருக்க? நான் கது விட்ட படம்லாம் என்னாச்சு? யோ முதல்ல என்ன தூக்கி விட போறியா இல்லையா? ஐயோ மெதுவா மெதுவா மெதுவா. யோ யப்பா. அம்மா. அலமேலு ரொம்ப அடிபட்டுச்சே. யோ எனக்கு வர கோவத்துல உன்ன அப்படியே வந்தாடே ஒரு மகராசி வந்தேதான் என்றும் இவராசி அதிகாரம் இவள் தைராசி அதை வெல்லும் எந்த முகராசி வாலாட்டி பார்க்காதே நீயே தாலாட்டு பாடம் மாத்தாயே என்னிடம் வாலாட்டி பார்க்காதே நீயே பாலூட்டும் பெஞ்சாதி தானே பசியானே நான் இன்று மானே ஆனென்றால் ஆண்டாண்டி என்னாலும் ராஜாடி யார் என்றார் சொல்லடி அழுக்காதே குலுக்காதே தழுக்காதே மினுக்காதே வாழாடி கில்லாடி என்னாடி கண்ணாட்டி வந்தாலே ஒரு மகராசி வந்தேதான் என்றும் இவராசி அதிகாரம் இவள் கைராசி அதை வெல்லும் எந்த முகராசி கைக்குள்ளே வைக்கின்றேன் ஆனந்தம் விளையாடும் பெண்ணென்றால் பெண் தானே அங்கேதான் பலவீனம் ஏ நம்மா ராஜாத்தி தோற்றாலும் ஜெயித்தாலும் பெண்ணுக்கே சுகம் உண்டு சங்கர் உல்லாச பயணம் எல்லாம் எப்படி இருந்தது? என்ன மன்னிச்சிருங்கப்பா, நான் அலமேலுவேன். மனப்பூர்வமா விரும்புற அது எனக்கு தெரியும். நான் அவளைத்தான் கல்யாணம் செஞ்சுக்குவேங்கிற அதுவும் எனக்கு தெரியும். அதை அப்புறம் பார்க்கலாம். முதல்ல இத பாரு,
நாளைக்கே நீ டியூட்டில சேரணுமா? நேத்து ஆர்டர் வந்துச்சு, ஆனா நீதான் ஊர்ல இல்லையே. அப்ப ஒரு அரை மணி நேரத்துல கோயம்புத்தூர் ட்ரெயினுக்கு இன்னும் ஒரு மணி நேரம் தானே இருக்கு. டிரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கணும் இல்ல? இந்த டிக்கெட் ரெடி பண்ணிட்டு போறேன். அப்ப அலமேல விஷயம் முதல்ல வேலையை கவனி, உன் விருப்பம் போலவே நடக்க வேண்டியதெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, ரொம்ப தேங்க்ஸ். ஒண்ணும் இல்ல, அவசரமா 5000 ரூபாய் பணம் வேணும், அதான் பாத்துட்டு போறான்னு வந்தேன். அடுத்த மாதம் திருப்பி கொடுத்துறேங்க. என்ன ஊருக்கு போற வட்டிக்கு பணம் கொடுக்கற? உனக்கு என்னையா பணத்துக்கு பஞ்சம்? அதையும் கேக்குறீங்க? பணத்தை வாங்கும்னு பல்ல காட்டுறான், திருப்பி கேட்கும் போது இல்லையன்னு அலைய விடுறானுங்க. வாஸ்தவம் தான். ஆமாங்க, நம்ம டீ கடை மொய்தீன் பாய் இருக்கானே, பணம் வாங்கி முகமாச்சு, அசலும் கொடுக்கல வட்டியையும் ஒழுங்கா கொடுக்கலீங்க. ஓ, மொய்தீன் பாய்க்கு உனக்கும் கொடுக்கல் வாங்கல் இருக்கா? எதுக்கா கேக்குறீங்க? காரணமா தான். ஜெய்பால், எனக்காக ஒரு உதவி செய்வியா? நீங்க கேட்கணுமா? என்ன செய்யணும் சொல்லுங்க. இது ரொம்ப சாதாரணமான விஷயங்க, நாளைக்கே பாருங்க. அவமானப்படுத்துறீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனுஷத்தன்மை இல்லையா? அந்த மனுஷத்தன்மை உனக்கு இருந்தா அவர் கொடுக்க வேண்டிய பணத்தை நீ குடியா? ஐயா ஐயா, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க ஐயா. வயசுக்கு வந்த பொண்ணு வீட்டுல இருக்கியா, அத கூட்டிக்கிட்டு நான் எங்கயா போவேன்? உங்க காரை பிடிச்சு கெஞ்சி கேக்குறியா? ஓயா மரியாதையா? முதலாளி, இவ்வளவு பெரிய மனுஷன் காரை பிடிச்சு கெஞ்சிறார், மிருகத்தனமா தள்ளி விடுறியே, இவரை நீ என்ன செஞ்சாலும் கேட்கறதுக்கு நாவிலே நினைச்சிட்டியா? வாங்கின பணத்தை இவர் திருப்பி கொடுக்கல முதலாளி. அதுக்காக நல்லவங்களுக்கும் கெட்டவங்களுக்கும் உனக்கு வித்தியாசமே தெரியாதா? எவ்வளவுயா பணம் தரணும்? வட்டியோட சேர்த்து 3200 ரூபாய் தரணும். அவ்வளவுதான் ஐயா? இந்த இதுல 3000 ரூபாய் இருக்குது, சொச்சத்தை வீட்டுல வந்து வாங்கிக்க. இளையா பத்திரத்தை முதலாளி, ஆண்டவனா பார்த்துதான் சமயத்துல உங்களை இங்க அனுப்பிச்சு வச்சிருக்காருங்க. இன்னும் ஏன் எங்க நிக்கிறீங்க? பணத்தை வாங்கி வச்சுல இடத்த கலை பண்ண வேண்டியதானே? நான் வர்றேன் முதலாளி. மொய்தீன் பாய், இந்தாங்க பத்திரம். நான் கொடுத்த பணத்தை நீங்க திருப்பி தரணுங்கிற கவலையே உங்களுக்கு வேண்டாம், எப்ப வேணாலும் கொடுங்க, அதுக்கு வட்டி கூட வேண்டாம். முதலாளி, முதலாளி. யாரது? இந்தாங்க முதலாளி. என்ன பா இதெல்லாம்? எங்க மானம் மரியாதையை காப்பாத்துறதுக்கு. என்ன பாய் பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? நாம என்ன 1000 வருஷமா வாழ போறோம்? இருக்க போறதோ கொஞ்ச நாள், அதுக்குள்ளார நம்மால முடிஞ்ச உதவிகளை பிரத்தியாருக்கு செய்யறதானே மனுஷத்தன்மை. உங்களுடைய நல்ல மனசு அல்லாஹ் நிறைய செல்வத்தையும் சந்தோஷத்தையும் கொடுப்பார். செல்வத்தை கொடுத்திருக்கிறார், ஆனா சந்தோஷத்தை கொடுக்கலையே. என்ன சொல்றீங்க? என்ன முதலாளியன்னு கூப்பிட 1000 பேர் இருக்காங்க, ஆனா அப்பான அன்போட கூப்பிட ஒரு பிள்ளை இல்லையே. அதுக்காகத்தான் மறுபடி நிக்கா செய்யணும்னு விரும்பினேன். ஆனா நீங்க தான். அன்னைக்கு உங்களை நான் புரிஞ்சுக்கல, இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் முதலாளி. எம் மக மும்தாஸ் உங்களுக்கு தான். பாய், நான் ஏதோ பெருசா உதவி செஞ்சிட்டேன்னு நினைச்சு உணர்ச்சி வசப்பட்டு இப்படி சொல்றீங்களா? இல்ல முதலாளி, இல்ல. அல்லாஹ் மேல ஆணையா சொல்றேன், என் மகளுக்கு நீங்க தான் மாப்பிள. ரசாக்கு மாப்பிளையா அடையாது, நீ கொடுத்து வச்சிருக்கமா? இல்லப்பா. நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு நல்லா தெரியுமா? அவருக்கு கொஞ்சம் வயசு அதிகமாயிடுச்சேன்னு பாக்குறியா? ஒன்னு அவருக்கு நிக்கா செஞ்சு கொடுக்கறதா? அல்லா மேல சத்தியம் வா கொடுத்துட்டமா. சலாம் அலைக்கும் சலீம் பாய். அலைக்கும் சலாம் பாட் பாய். ஆவோ ஆவோ, உன்னை எங்கெல்லாம் பார்த்து ஏறது? சமாச்சாரம். சரி, நீ வழக்கமா செனைய வாசிக்கிறதுக்கு எவ்வளவு ரூபாய் கேப்ப? இல்லதாக்கு பாய்க்கு கல்யாணம், அதுக்கு நீ தான் செனைய வாசிக்கணும். ரொம்ப சந்தோஷம். அரே, நம்ம டீ கடை மொய்தீன் பாய் மக மும்தாஸ் தான். வருது,
கூடாத ஊர்வலம். என்ன சொல்ற? பணத்தை வீசி எறிஞ்ச ஒரு உண்மையான காதலுக்கு நீ சமாதி கட்ட நினைக்கிற? அது பாவம் சொல்றேன். சைமன், விருப்பம் இல்லாத ஒரு பொண்ணு வற்புறுத்தி அடிமையாக்க நினைக்கிற? அது தப்புன்னு சொல்றேன். சைமன், இந்த ஊர்வலத்துல மாப்பிளியா வர வேண்டியவன் நீ இல்ல, இந்த அப்பாவி சலீம்னு சொல்றேன். அதை சொல்ல நீ யாரு? அந்த பொண்ணுக்கு சொந்தக்காரனா இல்ல அவ கூட பிறந்த அண்ணனா? எங்க விஷயத்துல தலையிட நீ யாரு? சிலுவை போட்ட கிறிஸ்தவன் தான், ஆனா தொப்பி வைக்காத முஸ்லீம், விபூதி பூசாத ஹிந்து, எல்லாருக்கும் வேண்டியவன். இந்த குப்பத்துல யாருக்கு அநியாயம் நடந்தாலும் அதை எடுத்து கேட்க எனக்கு உரிமை இருக்கு. மரியாதையா வழிவிட போறியா? இல்ல போக விட மாட்டேன். டேய் சைமன், சலீம் வேண்டாம், நீ போடாத பக்கம் தொடர்ந்து கேளு. நீ போடாத பக்கம் சைமன். டேய் இறங்கடா கேளு. டேய் சைமன், வீணா கலாட்டா பண்ணாம இங்கிருந்து போயிடு. போக மாட்டேன், என் பிணத்து மேலதான் இந்த ஊர்வலம் போக முடியும். டேய் சைமன், மனப்பூர்வமா ஒருத்தரை காதலிக்கிறது, பணத்தை கண்டதும் மனசை மாத்திக்கிறது, இதுக்கு பேராடி காதல்? இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு தடுத்ததுக்காக சைமனை எல்லாரும் சேர்ந்து அடிச்சிட்டு இருக்காங்க. மஜ்னு மாதிரி சலி ஊர்வலத்துல ஷனாய் வாசிட்டு வராரு. மனக்கோலத்துல நீங்க சந்தோஷமா நிக்கிறீயே, உனக்கு மனசாட்சி இல்லையா? இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ ஒரு பெரிய பணக்காரனை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவ. ஆனா உன்னை காதலிச்ச பாவத்துக்காக சலி பைத்திய பிடிச்சு அலைய போறாரு. பதில் பேச மாட்டேன், இந்த பாவம் உன சும்மா விடாத. நீ சும்மா விடாது சைமன். சைமன், 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 இந்த கல்யாணத்தை முன்னாடி இருந்து நடத்தி வைக்க வேண்டிய நீயே கலாட்டா பண்றியா? அநியாயமா உங்க மக வாழ்க்கைய உங்க கையாலேயே அழைச்சிடாதீங்க. என்னப்பா சொல்ற? சலீமும் மம்தாஜ் ஒருத்தர் மனப்பூர்வமா விரும்புறாங்க. இல்லப்பா இல்ல, அவ பரிபூர்ணமா சம்மதம் கொடுத்த பிறகுதான் இந்த கல்யாணத்தை நானே. எதின் சாஹிப் மகள் மும்தாஜ் பேகத்தை 5100 ரூபாய் மெஹராக நிகா செய்ய உங்களுக்கு சம்மதமா? ஹபூல் ஹபுல் ஹை, ஹபூல் ஹபுல் ஹை, ஹபூல் ஹபுல் ஹை. இந்த நிகா செய்ய மாட்டோம். பாய், நீங்க இப்படி அவமான கோச்சு நிக்கிறது நான் நினைக்கவே இல்லை. என்ன காரியம் செஞ்சு மனப்பூர்வமா சலீமை விரும்பிட்டு இன்னொருத்தோட எப்படி பாவா நான் வாழ முடியும்? இத முன்னாடியே என்கிட்ட சொல்லல. நீங்க தான் என்ன சொல்ல விடலையே. பல்ல மேல சத்தியம் பண்ணி வா கொடுத்துட்டேன்னு சொல்லி என் வாயை அடிச்சிட்டீங்க. எல்லாரும் முன்னாடி என்ன தலைகுனிய வச்சுட்டு இல்ல, இனிமே இந்த ஊர் முகத்துல நான் எப்படி முழிப்பேன்? எங்க போறாரு இந்த மனுஷன்? சலீமுக்கும் மும்தாஜ்க்கும் நிக்கா செஞ்சுவீங்க. சரி, மும்தாஜ் நிக்கா செய்ய உனக்கு சம்மதமா? கபூல் கபூல். மும்தாஜ், சலீமுடைய நிக்கா செய்த உங்களுக்கு சம்மதமா? கபூல் சம்மதம். கபூல் ஹே. மூணு ஜோடியில ஒரு ஜோடிக்கு நிம்மதியா கல்யாணம் முடிஞ்சு போச்சு, அடுத்த லக்கு யார் கிடைக்க போகுதோ? நமக்குதான். அதை எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ற? சலீம் மும்தாஜ் காது இல்ல, ரசாக் விலனா வந்துட்டான். நமக்குதான் அப்படி யாருமே இல்லையே. சரி, உங்க அண்ணா ஒருத்தன் இன்னும் வெயிட்டிங் லிஸ்ட்லயே இருக்கானே? அவர் மூத்தவரா இருந்தாலும் தங்கச்சிக்கு முதல்ல கல்யாணம் பண்ணி வச்சுட்டுதான் அவருக்கு பண்ணுவாங்க. கல்யாண விஷயத்துல நான் தான் முந்திக்குவேன். என்ன மோமா, நம்ம கல்யாணம் சீக்கிரமா நடந்தா சரி, அப்படியே பீச் பக்கம் போயிட்டு வரலாம். என்ன பாசையது பிசினஸ் சுஷ்மா, அடிக்கடி வெளிநாட்டுக்கு போடுறேன், அதனாலதான்
ரொம்ப காலமா உன்ன சந்திக்கவே முடியல. ஏம்பா உனக்கு தான் எத்தனையோ பிசினஸ் இருக்கே, இந்த பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு ஏன் உனக்கு ஆசை வந்துச்சு? அதுல சராசிமு இரும்பு பெட்டில பணம் தூங்கி கிடக்குது. இது மாதிரி பல ஃபேக்டரிகள் ஸ்டார்ட் பண்ணோம்னா பல ஏழை குடும்பங்கள் பிழைக்கும், நமக்கும் லாபம் கிடைக்கும். அதுக்கு தான் எத்தனை அவனுக்கு போன் பண்ணேன். ஆமா அந்த ஆளுக்கு சொல்லி அனுப்பியிருக்கேன், இதோ வந்துருவார். சலாம் அலைக்கும். வா ரசாக் பாய், உனக்கு 100 ஆயுசு, உட்காரு. என் ஃப்ரெண்டு வேதாச்சலம், பெரிய பிசினஸ் மேன். சலாம். ஆமா என்ன விஷயமா என்ன வர சொன்னீங்க? அது நம்ம குப்பத்துக்கு பக்கத்துல காலியா கிடக்கிறவன் இடத்தை இவர் பார்த்தாரா, அதுல ஒரு எரா ஃபேக்டரி கட்டணும்னு இவர் நினைக்கிறாரு. நீ என்ன சொல்ற? நீங்க சொல்லும் போது நான் என்ன மறுத்தா சொல்ல போறேன்? வெரி குட். இந்தாங்க விசிட்டிங் கார்டு, நாளை காலையில 10 மணிக்கு ஆபீஸ்ல வந்து என்ன மீட் பண்ணுங்க, மத்த விஷயங்களை அங்கேயே பேசி முடிச்சுப்போம். குட் காட். என்னப்பா காரியம் முடிஞ்சதும் கடிகாரத்தை பாக்குற? ஆமா ஒரு அவசரமான விஷயம், நான் வரேன்ப்பா. அப்படி என்னப்பா கல்யாண முகூர்த்தம் தவறிட போகுது? எக்ஸாக்ட்லி. இப்ப நான் போகலன்னா ஒரு கல்யாணம் இல்ல 100 கல்யாணம் போயிடும். என்னப்பா சொல்ற? ஆமாப்பா வருஷம் வருஷம் என் சொந்த செலவுல 100 ஏழை பெண்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இன்னைக்கு அந்த விசேஷ நாள், நான் வரேன்ப்பா. இந்த வந்துட்டேன். சரி. என்ன அப்படி பாக்குற? அடையாளம் தெரியலையா? என் பொண்ணு வசந்தி. வசந்தி சின்ன பிள்ளைல பாத்துது என்னம்மா வளர்ந்துட்டா? ஏம்மா என்னம்மா படிக்கிற? பி ஃபைனல் இயர். வெரி குட் வெரி குட், நல்லா படிமா, நான் வரேன்பா. வசந்தி ஏம்மா எங்க போயிட்டு இவ்வளவு லேட்டா வர்ற? அடுத்த வாரம் எக்ஸாம்ஸ் வருதுப்பா, அதான் என் ஃப்ரெண்ட் கமலா வீட்டுல போய் படிச்சுட்டு வரேன். சரி சரி. என்ன பாய்? அப்புறம் சார் நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. என்ன? உங்க பொண்ணு கமலா வீட்டுக்கு போய் பாடம் படிச்சுட்டு வரல, பின்ன இந்த சைமன் பையனோட போய் காதல் பாடம் படிச்சுட்டு வருது. என்ன சொல்ற நீ? சத்தியமா என் கண்ணால பார்த்தத சொல்றேன் சார். உடனே தந்தி கொடுங்க, நான் பரத்து ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. நானும் கல்யாணமானவன், இந்த விஷயம் ஊருக்கு தெரிஞ்சா என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? முதலாளி பாரு, நீயும் நானும் நிம்மதியா இருக்கணும்னா அதுக்கு ஒரே வழி உன் வயத்துல வளர்ற கருவை கலைச்சிடு. என்ன அப்படியே அசந்து போய் நின்னுட்ட? செஞ்ச அக்கிரமங்கள் எல்லாம் சினிமா படம் மாதிரி கண்ணு முன்னாலே ஓடுத? அது முடிஞ்சு போன கதை. இல்ல அது ஒரு தொடர் கதை, என் வாழ்க்கையில மறக்க முடியாத கண்ணீர் கதை. அந்த கதையை பத்தி பேசத்தான் இப்ப இங்க வந்தியா? இல்ல அது நம்ம சொந்த கதை. இப்ப அலமேலுக்கு என்ன வழி சொல்ற? அதுவும் நியாயம்தான், அலமே என் மருமகளாய் ஏத்துக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன், என் மகளோட இனிமே நீ பழகக்கூடாது. அவளே உன்னை தேடி வந்தாலும் நீ அவளோட பேசக்கூடாது. இந்த நிமிஷத்திலிருந்து உனக்கும் வசந்திக்கும் இருக்கிற தொடர்பு அறுந்து போச்சு. உன் மதம் வேற, என் மதம் வேற. அதுதான் காரணமா? நீ ஒரு குடிசை, வசந்தி ஒரு கோபுரம். இது மட்டும்தான் காரணமா? இன்னும் ஒரு முக்கியமான காரணம் இருக்கு.
ஆனா எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உன் கண்டிஷனுக்கு நான் கட்டுப்பட்டா முதல்ல வசந்திக்கு கல்யாணம், அடுத்த நாளே அலமேலுவ நான் மருமகளா ஏத்துக்கிறேன். ஏன் தலைய சுத்தி மூக்க தொடுற? இதுல ஏதோ ஆபத்து இருக்க. இருக்கு, உனக்கு இல்ல எனக்கு. குப்பத்துல இருக்கு. சில பேர் குண்டாம் செட்டில குதிரை ஓட்டுவேன்னு சொல்லுவாங்க. உன்னை எப்படி நம்புறது? சைமன் என்ன நம்பு, நான் சத்தியமா சொல்றேன், அலமேலுவ என் மருமகளா ஏத்துக்கிறேன். கண்டிஷனுக்கு நான் கட்டுப்படலன்னா அலமேலு நடுத்தருவுல நிப்பா. அது உன்னால முடியாது. அப்படி நடக்கவும் விட மாட்டேன். உன்னையும் மகனையும் கோட்ல நிக்க வைப்பேன். இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். சாட்சிகளை கலைப்பேன். சங்கருக்கு அலமேலுவுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு நிரூபிப்பேன். என்ன எங்கிட்ட பணம் இருக்கு. அதோட இன்னொன்னு தெரிஞ்சுக்க, வசந்திய நான் தான் உங்ககிட்ட இருந்து பிரிச்சேங்கிற விட்ட வசந்தி கிட்டயோ இன்னும் வேற யாருகிட்டயோ சொன்ன ஆபத்து அலமேலுவுக்கு தான். என்னப்பா பதில் சொல்லாமையே போற? அலமேலு இந்த வீட்டுல வாழணும்னு நீ நினைச்சா நான் சொன்னபடி நடந்துக்க, இல்ல அப்புறம் உன் இஷ்டம். அக்கா நீ யாரோ நான் யாரோ, ஆனா நமக்குள்ள எவ்வளவு பாசம். காரணம் ஏழைங்க. முதலாளி கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரு. எனக்கு தெரியும், நீ போன எந்த காரியத்தையும் ஜெயிக்காம வரமாட்ட. போலாம். நீ சொன்னபடி நான் நடப்பேன். ஆனா நீ பேச்சு மாறி அப்படி இப்படி ஏதாவது நடந்த கொலையே நடக்கும். எங்க அப்பா கிட்ட என்ன சொன்ன? என்ன விரும்பலன்னு சொன்னியா? ஏன் அப்படி சொன்ன? நான் என்ன தப்பு செஞ்சேன் அப்படி ஏதாவது இருந்தா சொல்லு, நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீ எதையோ நினைச்சு எனக்கு துரோகம் செய்ய பாக்குற. மனசாட்சி இல்லாம நடக்காத சைமன், மனசாட்சி இல்லாம நடக்காது. நீ ஆவேசத்தோட பாக்குற, அந்த பார்வையில அன்பு இருக்கு. நீ கோபமா பேசணும்னு நினைக்கிற, அது உன்னால முடியல. அப்படின்னா நீயா என்ன வெறுக்கல? யாரோ மனச கலைச்சிருக்காங்க. ஆமா, என் மனச கலைச்சிட்டாங்க, என் புத்திய குழப்பிட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு நான் என்ன குழந்தையா? அப்போ நீ ஏன் என்ன ஏமாத்தணும்னு முடிவு பண்ணிட்டியா? அப்படி நினைக்க நான் என்ன மிருகமா? அப்போ என்ன வெறுக்கிறதுக்கு வேற என்ன காரணம் சொல்லு, சொல்லு சைமன் சொல்லு. மதம் வேற, என் மதம் வேற. சைமன் நீ கோபுரம் சந்தர்ப்பம் சதி செய்து சொல்றியா? அதை எதிர்த்து முறையடிப்போம். விதி விளையாடுதுன்னு சொல்றியா? சதியாவது விதியாவது அதுக்கு நானா பயப்படுவேன். அதுக்கு மேல ஒரு சக்தி உன்னை மருந்துதான் ஆகணும்னு சொல்லுது. நான் என்ன செய்வேன்? அப்படி எல்லாம் சொல்லாத சைமன், நீ இல்லன்னா நான் இல்லை.
டேய் சைமன், வசந்தி உன் மேல உயிரையே வச்சிருக்கா, அவளை ஏமாத்துறாத. அந்த ஏமாற்றத்தை என்னால தாங்கிக்க முடியாது. உன்னை பிரிஞ்சு நான் உயிரோட இருக்கவே மாட்டேன். வசந்தி, உடஞ்சி போற இந்த உள்ளத்துக்கு இனிமே காதலே கிடையாது. உயிர் இல்லாத நிலம்பு கூட்டுக்கு கல்யாணமும் கிடையாது. நடந்தது எல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சுக்கோ. வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாயிரு. முடியாது சைமன், என்னால முடியாது. என்ன கை விட்டுடாது சைமன். சைமன் என்ன மன்னிச்சிடு. சைமன், உன்னை எவ்வளவு உயர்ந்தவனா நினைச்சிருந்த, இவ்வளவு சாதாரண மனுஷனா போயிட்டா. சே, நீ வணங்குற மாதா கூட உன்னை மன்னிக்க பொண்ணுக்குள்ளி பாபு வீட்டுல இருப்பான், உடனடியா வரச்சிடும். குட் மார்னிங் அங்கிள். அடடா வா பாபு, ஏன்பா அங்கே நிக்கிற? மணி, பாபுக்கு ஆர்டர் போண்டா. சரிங்க பாபு. நீ பெரிய அதிர்ஷ்டக்காரன்பா. என்ன அங்கிள் சொல்றீங்க? ஒரு பெரிய இடத்துல அழகான நல்லா படிச்சு பண்ணா உனக்கு பாத்து வச்சிருக்கேன். நீ மாட்டேன்னு சொன்னாலும் அவளை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம விட மாட்டேன். என்ன சொல்ற? நீங்க சொல்றப்ப நான் மாட்டேன் சொல்ல போறேன். வெரி குட் பாய். வா உட்கார். நல்ல சமயத்துல உங்க அண்ணன் வந்துட்டான், அவங்கிட்டயே ஆசீர்வாதம் வாங்கிக்கம்மா. சங்கர், ராகுகாலம் வரப்போகுது, சீக்கிரம் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பப்பா. பொண்ணையும் மாப்பிள்ளையும் மறுவிட்டு கூட்டி போறோம். நல்ல நாள், அன்னைக்குத்தான் விசேஷம் வச்சிருக்கேன். கண்டிப்பா வந்துடு நீ. ஏப்பா, கூட பிறந்த அண்ணனுக்கு கூட சொல்லாம அப்படி என்ன இந்த கல்யாணத்துக்கு அவசரம் வந்துருச்சு? அவசரம் இல்லப்பா, அவசியம் வந்துருச்சு. என்னப்பா என்ன சொல்லு?
ஏன் என்ன அலமேலுக்கு ஒரு வழி சொல்லுன்னு எல்லாரும் கேட்டீங்க அதான் ஆளை வச்சு கருவை கலைச்சிட்டேன் அடா பாவி அலமேலுவை வாழ வைக்கிறேன்னு சொல்லி சத்தியம் பண்ணி கொடுத்தையே பொல்லாத சத்தியம் சத்தியம் தவறாம நடந்துக்கிறதுக்கு நான் என்ன பெரிய மகானா சாதாரண மனுஷன்பா அலமேலுவ வாழ விட கூடாது நினைச்சு இப்ப ஏன் வாழ்க்கையிலயும் விளையாடிட்டீங்களே அப்பா மகனுக்கு எப்ப குழந்தை பிறக்கும் அத மடியில தூக்கி வச்சு கொஞ்சலாண்டி எல்லா தகப்பனும் நினைப்பாங்க ஆனா நீங்க கருவில இருக்கிறப்பவே என் குழந்தைய கொண்டுட்டீங்களே அப்பனா நீங்க நான் உங்க மகங்கிற உரிமையில என்ன அடிச்சிட்டீங்க ஆனா இன்னையில இருந்து எனக்கு ஒரு தகப்பனே இல்லைங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன் அவளுக்கும் ஆசை வந்தா
அரசாங்கம் கூடாத மறுக்காது. மஞ்சளுக்கும் உலகத்திலே ஜாதி ஏது, மனசு ரெண்டும் சேர்ந்து விட்டா பேதமேது. கோபுரத்திலே ஒரு சிட்டுக்குருவி, ஒரு குடிசையில் இருந்தது பெட்டைக்குருவி. இரண்டுமே ஒன்றை ஒன்று கட்டி தழுவி, இன்பத்திலே நீந்திடமா காதலறிவி, காதலறிவி. बेटे मुमताज बेटे. कौन? अब्दुल हुसैन साहब. क्या बात है? तुम्हारा बाबा सखरा कुर्ता अमचुर को வேலை கிடைச்சு போச்சு. ஆமா, சதாசிவ ரைஸ்மில்ல எனக்கு சூப்பர்வைசர் வேலை கிடைச்சிருக்கு. தினம் 8 ரூபாய் சம்பளம். இன்ஷா அல்லாஹ். ஆமா, நம்ம டிரைவர் கபாலியான அவர் தான் இந்த வேலையில சேர்த்து விட்டார். என்னங்க முதல்ல நாளைக்கே நம்ம ரெண்டு பேரும் மவுண்ட் ரோடு வந்துருமா? அதுக்கு என்ன தாராளமா போவோம். அது சரி, வேலை கிடைச்சிருச்சுங்கிறதுக்காக சென்னை வாசிக்கிறத விட்டுறாதீங்க. மும்தாஜ், வருமான பத்துல இருந்தான வேலையை தேடிட்டேன். ஆனா சென்னை வாசிக்கிறத மட்டும் நான் எப்பவுமே நிறுத்த மாட்டேன். ஆமா, நான் உனக்கு லட்டு கொடுத்தேன், எனக்கு ஒண்ணுமே கொடுக்கலையே. என்ன வேணும் கேளுங்க. எனக்கு ஒரு குல்குலா வேணும். சங்கர், இந்த குப்பத்து பசங்களோட சேர்ந்து நீயுமா கலாட்டம் பண்ண வந்திருக்க? உணவுப் பொருள்களை கலப்படம் பண்ணி ஊரை கொள்ள இருக்க நினைச்சா பெத்த தகப்பனா இருந்தாலும் விடமாட்டேன். மரியாதையா வழி விட போறீங்களா இல்லையா? குறுக்கு வழியில போற லாரிகளை நாங்க விடமாட்டோம். இந்த பக்கம் திருப்பு. எந்த பக்கம்? போலீஸ் ஸ்டேஷன் பக்கம். என்ன சொன்ன? பரமன்றத்திற்கும் எங்கள் பிதாவே பிராக. சங்கர் சலீம் சைபன், சங்கர் சலீம் சைபன். We'll be right back.
குட் ஈவினிங் இன்ஸ்பெக்டர் சார். எங்க வந்தீங்க? இருக்கிற பணம் போதும்னு நீங்க நினைச்சிருந்தா நான் இங்க வரப்போறேன். குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சீங்க, அதனாலதான் நான் இங்க வர வேண்டியதாச்சு. சங்கர், கலப்படம் பண்ணி நீங்க அனுப்புற அரிசி முட்டைகள்லாம் நாங்க பிடிச்சிட்டோம். உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். நான் நினைச்சாவும் உத்தியோகத்திலிருந்தே உன்னை தூக்கி எறிஞ்சிட முடியும். மிஸ்டர் சதாசிவம், உங்களை கௌரவமா ஜீப்ல கூட்டிட்டு போலான்னு தான் நான் நினைச்சேன். விலங்கு மாட்டித்தான் கூட்டிட்டு போகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? நாரியம்மா, உன் தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சது நம்ம கல்யாணம் சொன்ன, என்ன சொல்ற? ஐயா, அதுக்கு என்ன இப்ப அவசரம்? என் நிலைமையெல்லாம் பேசுற நீ? எனக்கு ராத்திரில எல்லாம் தூக்க வராம கண்ட கண்ட இங்கிலீஷ் படத்தை பார்த்துட்டு பேரா அலையறேன். இங்கிலீஷ் படமா? ஆமா, அதுலதான் கண்ணு குளிர்ச்சியா எல்லா கன்றாவையும் வருது. மாரியம்மா, எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை. இன்னைக்கு ராத்திரி உன் வீட்டு கதவை திறந்து வை. எதுக்கு? நான் யாருக்கும் தெரியாம உன் வீட்டுக்கு வந்துருவேன். வந்து நம்ம ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருப்போம். அப்புறம் அப்புறம் உன் கையால மீன் குழம்பு வச்சு சாப்பாடு போடு. நான் வேண்டாம் வேண்டாம்னு ஆசையா ஒரு தட்டு சாப்பிட்டுட்டு போயிருவேன். அது மட்டும் முடியாதியா? மாரியம்மா, மாரியம்மா, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நண்டு வறுத்து மீன் குழம்பு வச்சு அப்பால தான் சோறு போடுவேன். ஐயோ, இப்பதான் என் மாரியம்மா. இது பாரு, இது பாரு, எங்க குப்பத்து சனங்கள்லாம் ஒரு மாதிரி. நீ வரும்போது யாருக்கும் தெரியாம வரணும். சரி சரி. வேணா என்ன கண்டு காணாம போற? இதாப்பா கடை. வா. உனக்கு என்ன? டீயா சர்பத்தா? கண்ணு முழிக்க வேண்டி இருக்குது, டீயே குடு. இந்த அப்படி ரெண்டு ரூபாய் குடு. ரெண்டு ரூபாய் என்ன? அது டீயே பதினஞ்சு பைசா தான். நீனமா சுடுதண்ணி ஊத்திட்டு ரெண்டு ரூபாங்கிற? சுத்தமான சரக்குப்பா. ஐயோ, என்ன இது? என்ன சாராயமா? சாராயம் மாவாது பன்னீர் மாதிரி சரக்குப்பா. கப்புன்னு குடிச்சிட. ஐயோ, எனக்கு சாராயம் குடிச்சு பழக்கம் இல்ல. எனக்கு வேண்டாம் பழக்கம் இல்ல. எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். குடிச்சிடடே, குடிச்சிடா. ஐயோ, எனக்கு வேண்டாம். சாராயம் குடிச்சு பழக்கம் இல்ல. டூப்புற பாத்தியா? ஐயோ, எனக்கு வேண்டாம். கேட்ட விட்டுருக்க, இதை விட்டுருக்க. அப்படின்னா நீ என்ன ஆள் காட்டியா? ஐயோ, நான் யாரையும் காட்டி கொடுக்க மாட்டேங்க. எனக்கு ஒழுங்கா குடிச்சிரு. குடிக்க போறியா இல்லையா? ஐயோ, எனக்கு வேண்டாங்க. யாரையா கண்டுக்கணே? போய் காட்டி கொடுத்துருவ. இத குடிச்சாதான் நீ காட்டி கொடுக்க மாட்டேன். ஐயோ, வேண்டாங்க. குடிக்க போறியா இல்லையா? குடி. புது படம் கபடிக்காட்டா? குடி. சப்பர் எடுத்துரு. ஐயோ, இடத்துலயா வந்து மாட்டிக்கிட்டது? குடி. ரெண்டு ரூபா வெட்டு. கட்டி கட்டி முட்டு எடுக்கிறேன்பா. பாத்தேன். ஏய், என்ன வர செலுத்து தூங்குற? ஏய், மீன் குழம்பு வச்சியா? அத எடுத்துட்டு வா. போ மாரியம்மா. தெரியும் யா. என்ன பாட அள்ளுது? சாராயமா? ஜிஞ்சரா? சர்பத்து. வயிறு கபா கபா கபான்னு எரியுது. மீன் குழம்பு வைக்க சொன்னேன்ல, சோறு போடு. நிதானம் இல்லாம வந்தா வீட்டுக்குள்ளாரிட்டு போய் மசக்கலான்னு பாக்குறியே? இன்னாடி சொன்ன, இன்னாடி சொல்வாங்க. உனக்கு இன்னமா போதை இறங்கல. வீட்டுக்கு வா, உன் போதை இறக்குறேன். இல்ல, யார மாரியம்மா? போட்டண்ணா. அதே கை, நீதான் மாரியம்மா. அடியே, விடியட்டி. ஊரை கூட்டி உன்னை நான் மொட்டை அடிக்கிறேன். என்ன புடிச்சியா கூட்டிட்டு போயிட்டு வேற வீட்டுல நுழைஞ்சிருக்க? எத்தனை நாளையா உனக்கு இது குடிப்பாய்க்கும்? ஐயோ, எனக்கு பழக்கமே இல்ல. வர்ற வழியில ஒரு பய கத்திய காமிச்சு குடிக்க வச்சுட்டான் மாரியம்மா. சத்தியமா இனிமே நான் குடிக்கவே மாட்டேன். ஓஹோ, குந்துடா வார. நாளை முதல் குடிக்க மாட்டேன். சத்தியமடி மாறி. டேய் சோமாரி, ஊரை விட்டு ஊர் வந்து இந்த குப்பத்தை பேர கெடுக்கறியா? குடிக்க தெரியாதவங்கள குடிக்க வச்சு கெடுக்கறியாடா? கசமாலம் என்னமே? நானும் பாத்து நேக்கிறேன். ஓவரா பேசி நேக்கிறிய நீ. விட்டேன் அப்படியே தாராந்து போடுவேன். இன்னமே இந்த பக்கம் சாராய் விற்கிறத பார்த்தேன், கருவாடு வறுக்கிற மாதிரி வறுத்து போடுவாங்க. வாண்டே வா, இப்ப போய் நல்லா வாங்க.
புது வாழ்க்கையை தொடங்க போறீங்க. இன்னி மாதிரி என்னைக்கும் சந்தோஷமா நீடூழி வாழணும். போம்மா. கேதாச்சலம், வசந்தி தாயில்லாத பொண்ணு, செல்லமா வளர்த்துட்டேன். அவளை நீதான் கண்கலங்காம பாத்துக்கணும். என்ன சதாசிவம், இதெல்லாம் என்கிட்ட சொல்லுமா? வசந்தி எந்த குறையும் இல்லாம நாங்க பாத்துக்கிறோம். அது பொறுப்ப வரேன்ப்பா. विषय இதல 10000 ரூபாய் பணம் இருக்கு. இத வச்சு இங்க அது போய்ச்சு நின்னு போறீங்க. ரைமன், இனிமே உன்னை அந்த அல்லாதாமா காப்பாத்தும். ரைமன், ஊரெல்லாம் அநியாயம் தான் பேசுது, ஆனா என் மனசாட்சிக்கு மட்டும் தெரியுது. அடுத்தவன் தோட்டத்து பூவை பறிக்கிறதுக்கு கூட அனுமதி கேட்கணும், ஆனா நீ அநியாயமா அடுத்தவன் மனைவியே. ஏண்டா நிறுத்துட்ட? சொல்லவே அவமானமா இருக்கு. அப்படின்னா நான் சொல்றேன், வேலைய தாண்டி போய் நானா அந்த பூவை பறிக்கல, அது தானா வந்து என் மடியில விழுந்திருக்கு. அத சாக்கல் இல்லையாரியே சொல்றேன். சந்தோஷமா என் வீட்டுல வச்சிருக்கேன், அது தப்ப? ரைமன், நோ நோ, இப்பதான் நண்பனா வந்திருக்கேன்னு சொன்ன, அதுக்குள்ள பகைவனா மாறிட்டியே. நீயும் நானும் எப்பவும் நண்பர்களா இருக்கணும்னு நீ நினைச்சா என் தங்கச்சியும் கூட அனுப்பிச்சு. ஐ அம் சாரி ஃப்ரெண்ட், நான் அனுப்ப மாட்டேன், அவளும் வர மாட்டான். ஐ சீ, நான் நினைச்சா சட்டப்படி உன்னை அவளையும் கூட்டிட்டு போக முடியும். போடா, உங்க முடியாது. நீ சண்டை போட்டு அவளையும் கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. ஒரு கன்னத்துல அடிச்சா மறு கன்னத்தை திருப்பி காட்டுன்னு இயேசு சொல்லியிருக்கிறார். ஆனா மறு கன்னத்திலையும் அடிச்சா திருப்பி அடிக்காதேன்னு இயேசு சொல்லல. பரமண்டலத்திற்கும் எங்கள் பிதாவே என்னை மன்னிப்பீராக. Thank you.
யார் எப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? வசந்தி, நீ நினைக்கிற மாதிரி அவர் என்ன எடுத்து ஓடி வரல. நானா விரும்பித்தான் அவர் கூட வந்திருக்கேன். ஏன் கணவர் எனக்கு பிடிக்கல, சட்டப்படி விவாகரத்து நோட்டீஸ் கொடுத்துட்டேன். ஆயிரம் தான் இருந்தாலும் கட்டின புருஷன இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல விரும்பல. உனக்கு இது அவமானமா இருக்கலாம், என்ன செய்யறது? வாழ்க்கையில பிரச்சனைகள் வரலாம், ஆனா பிரச்சனையே என் வாழ்க்கை ஆயிடுச்சு. என்ன மன்னிச்சிரு. உண்மையிலேயே விவாகரத்து நோட்டீஸ் கொடுத்துட்டியா? ஆமா. ஏ சம்பந்தமா எந்த பிரச்சனை வந்தாலும் யாரையும் கை நீட்டி அடிக்கிறது இல்லைன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க. என்னையா பேசாம இருக்கிறீங்க? சைமன் அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்தது நியாயமா? தப்பு தாங்க. தப்புன்னு தெரியுதுல்ல, அப்ப ஏன் உடனே கூப்பிட்டு கண்டிக்கிற? வசந்த் ஏன் வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கல? அவன் ஒரு முரட்டு போய சொன்ன கேட்க மாட்டானுங்களே. யோ யோ, நீ இந்த குப்பத்துக்கு தலைவர், நீயா இப்படி பேசுற? ஐயா, உங்களை எல்லாம் பகைச்சு இந்த குப்பத்துல வாழ்ந்துட முடியுமா? இந்த பாரு, சராசிவன் ரொம்ப கொதிச்சு போயிருக்கிறார். அவரை நீங்க பகைச்சுக்கிட்டீங்க, அரிசி மில்லையும் ஆயுத மில்லையும் எடுத்து மூடிடுவாரு. அதையே நம்பி இருக்கிற குழப்பல மண்ணு விழுந்துட ஜாக்கிரதை. அதோட நானும் உங்க யாருக்கும் பணம் கொடுக்க மாட்டேன். அப்புறம் நீங்களும் கடலுக்கு போக முடியாது, பட்டினி கிடக்க வேண்டியதுதான். அதனால நல்ல யோசனை பண்ணி செய்ய வேண்டியதை செய்யுங்க. போங்க போங்க. எல்லாரும் சும்மா இருந்தா எப்படி? அவங்க அவங்க அபிப்பிராயத்தை சொல்லுங்க. இந்த சைவரால நம்ம குப்பத்துக்கு கெட்ட பேர் வந்துருச்சுங்க. இவனை மன்னிக்க கூடாதுங்க. ரெண்டுல இரண்டுல பேசாதீங்க ஐயா. சைமன் இந்த குப்பத்துக்கே செல்லப்பிள்ளை. இந்த குப்பத்துக்கு அவனால எவ்வளவு நல்ல காரியங்கள் நடந்திருக்கு அது உங்களுக்கே தெரியும். அதுக்கா தங்க ஊசின்னு கண்ணுல குத்திக்க முடியுமா ஐயா? இவனை இன்னைக்கு மன்னிச்சு விட்டுடலாம், ஆனா நாளைக்கு இன்னொருத்த இதே தப்ப தைரியமா செஞ்சுட்டு வருவான். அப்ப என்ன செய்யறது? என்ன சலீம், என்னப்பா பேசாம நினைக்கிற? உன் அபிப்பிராயத்தை சொல்லு ஐயா. அவன் கோடீஸ்வரம் வீட்ட பெண்ணை விரும்பி இங்க கூட்டிட்டு வந்து அதுக்காக எதிர்ப்பு வந்தா இவனுக்காக இந்த குப்பமே உயிரை கொடுக்கும். ஆனா இப்ப அவன் செஞ்சிட்டு வந்திருக்கிற காரியம் அப்படி இல்லைங்களே. தப்பு செஞ்சவன் யாரா இருந்தாலும் சரி, தண்டனை அனுபவிச்சே தீரணும். என்ன மொய்தீன் பாய், நீங்க என்ன சொல்றீங்க? பஞ்சாயத்து பார்த்து என்ன முடிவு எடுக்குதோ நான் கட்டுப்படுறேன். நீங்க உங்க முடிவை சொல்லுங்க. சைவன், நீ இந்த குப்பை பிறந்து வளர்ந்தவன், எல்லாருக்கும் வேண்டியவன். அதனால சொல்ற, அந்த பொண்ணை நீ இப்பவே அவ புருஷன் வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிடு. நீ அவளை அனுப்பி வைக்கலன்னா நானும் முடியறதுக்குள்ள நீ இந்த குப்பத்தை விட்டே போயிடணும். காலையில புறப்படுறதுக்கு நீ தயாராயிர. சைமன், பஞ்சாயத்து முடிவை மீறி தான் நடக்க முடியாது. முகத்தை பார்க்கவே எனக்கு அவமானமா இருக்கு. ஏன்டா நிக்கிற? போய் பொண்டாட்ட கூட்டு வரா, போடா. சைமன், ஏய், நீ சரியான ஆம்பளியா இருந்த கிட்ட வாடா. அவன் பொண்டாட்ட அவன் கூப்பிடறான், அதை தடுக்க நீ யாரா? பாபு, அவன் கைய பிடிச்சிட்டு வாடா, போடா. ஏய், இவளை தொட்ட உன் கைய துண்டு துண்டா வெட்டி எறிஞ்சிருவேன். பரமண்டலத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, ஏ சம்பந்தமா எந்த பிரச்சனை வந்தாலும்
யாரையும் கை நீட்டி அடிக்கிறதில்லன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க. கைய வெட்டிடுறியா? அடிக்காதீங்க, எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறீங்களே, அவரை காப்பாத்துங்க. நீங்களும் அந்த கொடுமையை பார்த்துட்டு பேசாம நிக்கிறீங்க. இது அவங்க குடும்ப விவகாரம், அதுல நீ தலையிடாத. இவர் அடிக்கிறதுக்கு நீ யாரு? அவன் புருஷன். யாரு? இவனா? வசந்தி. அப்பா, நீங்க தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுவீங்களே கௌரவம், அது தரையில விழுந்து நொறுங்கிடக் கூடாதுன்னு தான் இவ்வளவு நேரம் பேசாம இருந்தேன். வசந்தி, ஒரு பெண் சொல்லக்கூடாத விஷயத்த சொல்லக்கூடாத இடத்துல இப்ப சொல்ல வேண்டிய அவசியம் வந்துடுச்சு. என்ன சொல்ற நீ? நீங்க நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து சீரும் சிறப்புமா இருக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்களே, என்ன நடந்தது தெரியுமா? ஏம்மா பயப்படுற? நீங்க நான் மட்டும்தான் இருக்கேன். வசந்தி, உனக்கு இது முதல் இருவு, உங்கூட எனக்கு இது முதல் இருவு. சந்தன சில மாதிரி அழகா இருக்கேன், கண்ணத்தை பாரு, காஷ்மீர் ஆப்பிள் மாதிரி, உன்னை அப்படியே கடிச்சு நடக்கும். அனாவசியமா சத்தம் போட்ட. மாமா எனக்கு தெய்வம் மாதிரி, அவர் இஷ்டப்படி சந்தோஷமாயி. இந்த பாரு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதே அவருக்காகத்தான். என்ன சொன்னீங்க? இங்க நடக்கிற விஷயம் நம்மள தவிர வேற யாருக்கும் தெரியாது. புத்திசாலித்தனமா நடந்துக்கும். உள்ளவா, நான் உன் புருஷன், நான் சொல்றபடிதான் நீ நடக்கணும். சம்மதிக்க முடியாது. கால விழுந்து கேட்கிறேன், நீங்க அங்க வந்த போடியாரு. மனுஷங்களா நீங்க? மானம் கெட்ட பசுங்களா? என் மானத்தை காப்பாத்துறதுக்காக எத்தனையோ அவமானங்களை எல்லாம் இவர் தாங்கிட்டாரு. பற்பத்தனமான ஆசைகளுக்கு மனசுல இடம் கொடுக்காம என்ன கண்ணியமா பாதுகாத்தாரு. ஆனா எல்லாரும் புரிஞ்ச சொத்த பிறதான் தாலி இருப்பாங்க. ஆனா இந்த மனித உயிரோடு இருக்கும் போதே அதை நான் பறி கொடுத்துட்டு வந்து நிக்கிறேன். பாருங்க இந்த கொடுமைய. நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன். ஏய், கோயம்புத்தூர்ல லட்சுமின்னு ஒரு பொண்ணு இருக்காளே, அவ யாரு? உன் பொண்டாடி தான் சொல்லுடா. மாயவரத்துல ரேணுகான்னு ஒரு இருக்காளே, அவளும் உன் பொண்டாடி தானே? சொல்ல. ஆமா. ஏய், உன் ஆபீஸ்ல வேலை பார்க்கவனே உன் சொந்தக்காரன்னு சொல்லி உன் சந்தோஷத்துக்காக இவனுக்கு ஊருக்கு ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறேன். இல்ல அவங்களை தண்டிக்கும். வேணா ஒண்ணும் பண்ணாதீங்க. கான்ஸ்டபிள், ஏன் இவங்களை எல்லாம் ஸ்டேஷன்? உன்னை புரிஞ்சுக்க, உன்னை பத்தி தப்பா நினைச்சிட்டேன். ஐ அம் சாரி சைமன். ரொம்ப உயர்ந்துட்டடா. உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கவே எங்களுக்கு வெக்கமா இருக்குப்பா.